சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு முழுவதும் ஸ்லீப்பர் பெட்டிகள் கொண்ட ஒரு சிறப்பு ரயிலானது நாளை தினம் இயக்கப்பட இருக்கிறது. இதே போலவே நாகர்கோவில் செல்லும் இரண்டு ரயில்களான குருவாயூர் மற்றும் புனலூர் ரயில்கள் இனி நாகர்கோவில் சந்திப்பு செல்லாது, அதற்கு பதிலாக நாகர்கோவில் டவுன்ல நின்று செல்லும் என தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சேனல் கரப்புங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி வரை நாளைய தினம் மற்றும் திங்கட்கிழமைகளில் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து நாளைய தினம் மார்ச் 23 அன்று இரவு 11:45 மணிக்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலிக்கு மறுநாள் காலை 11:15 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து மார்ச் 25 திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு புறப்படும் ரயிலானது சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை 10:05 சென்று சேரும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலுக்கான எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 060510602 என்ற எண்ணில் தான் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது. இந்த ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலுக்கு 20 ஸ்லீப்பர் பெட்டிகளும் 2 SLRD சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகள், அதாவது அயோத்தி ரயிலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆஸ்தா அந்த ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த ரயிலை இயக்க இருக்கிறாங்க. இந்த ரயில்ல பாத்தீங்கன்னா டெடிக்கேட்டட் அண்ட்ரிசோடெல்லாம் கிடையாது, ரெண்டு சைடும் ஒவ்வொரு SLRD இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அண்ட்ரிசோடா யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி 20 பெட்டிகளும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பெட்டிகளை தான் இந்த ரயில் வந்து இணைச்சிருக்கிறாங்க. இந்த ரயிலுக்கான முன்பதிவு IRCTC இணையதளங்கள் நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கும் மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமையிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கான முன்பதிவுகள் IRCTC இணையதளங்கள் நடைபெற்று வருகிறது. இதே போலவே நாகர்கோவில் சந்திப்பிற்கு வரும் இரண்டு ரயில்கள் இனி நாகர்கோவில் சந்திப்பு வராது அப்படின்னு தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. நாகர்கோவில் ஜங்ஷன்ல ரிவர்சல் போட்டு போற ரெண்டு ட்ரெயினான ட்ரெயின் நம்பர் 16127, 16128, சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ், இந்த இரண்டு ரயில்கள் தற்போது நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்ஜின் திருப்பப்பட்டு தற்போது சென்று வருகிறது. இந்த ரயில்கள் இனி 90 நாட்களுக்கு நாகர்கோவில் சந்திப்பு செல்லாது என தெற்கு ரயில்வேயானது அறிவித்திருக்கிறது. அதற்கான காரணத்தையும் தெரிவித்திருக்கிறாங்க. யார்ட் ரீமாடலிங் நடக்க இருக்கிறதுனால இந்த இரண்டு ரயில்களையும் 90 நாட்களுக்கு நாகர்கோவில் சந்திப்பிற்கு பதிலாக நாகர்கோவில் டவுனில் நின்று செல்லும்படி மாற்றியமைப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது 3 மாதங்களுக்கு இந்த ரயில் சந்திப்பிற்கு வராமல் டவுன் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல உள்ளது. அதாவது நாகர்கோவில் பைபாஸ் வழியா அந்த ட்ரெயின் வந்து போயிடும். அதன்படி வருகின்ற மார்ச் 27 முதல் ஜூன் 24 வரை 90 நாட்களுக்கு சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னையிலிருந்தும் குருவாயூரிலிருந்தும் புறப்படும் ரயில்கள் வந்து நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வராது என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதற்கு பதிலாக நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெரிவித்திருக்கிறாங்க. இதே போலவே மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மதுரையிலிருந்து மார்ச் 28 முதல் ஜூன் 25 வரை புறப்படும் ரயில்கள் நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 4:40 புறப்பட்டு புனலூர் மார்க்கத்தில் செல்லும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுமார்க்கத்தில் புனலூரிலிருந்து மார்ச் 29 முதல் ஜூன் 26 வரை இரவு 10 மணிக்கு நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதுரை மார்க்கத்தில் செல்லும் என தெரிவித்திருக்கிறாங்க. இவ்வாறு 90 நாட்களுக்கு இந்த இரண்டு ரயில்களும் நாகர்கோவில் சந்திப்பு வராமல் நாகர்கோவில் டவுனில் நின்று செல்லும் என தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே டவுன் வழியாக இன்டர்சிட்டி, அனந்தபுரி, காந்திதாம், ஜாம்நகர், பிலாஸ்பூர் இது போன்ற பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. நாகர்கோவில் சந்திப்பிற்கு வந்து ரிவர்சல் போட்டு போற ரெண்டு ட்ரெயினா ஒன்னு இந்த குருவாயூர், இந்த புனலூர் எக்ஸ்பிரஸ். இப்ப இந்த ரெண்டு ட்ரெயின்ஸுமே 90 நாட்களுக்கு திருப்புவதாக தெரிவித்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதை நிரந்தரமாக மாத்தினாங்கன்னா கண்டிப்பா டிராவல் டியூரேஷன்ல வந்து ஒரு 30 நிமிடங்கள் வந்து குறைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தற்போது நாகர்கோவில் சந்திப்பில் வந்து ரயில்கள் நிறுத்தப்பட்டு அதன் பிறகுதான் மீண்டும் திருப்பப்பட்டு ஒரு மார்க்கத்தில் செல்ல வேண்டியது இருக்கிறது. தற்போது இந்த பைபாஸ் வழியாக சென்றால் அதற்கான நேரமானது குறையும். பட் அதற்கு வந்து சில தரப்பினர் வந்து கூறும் பதில் பாத்தீங்கன்னா, நாகர்கோவில் சந்திப்பு போல் நாகர்கோவில் டவுனில் இருந்து பேருந்து வசதி போன்றவைகள் இல்லை, அதனால் அங்கிருந்து புறநகர் பகுதிகளுக்கு வருவது என்பது கடினமாக உள்ளது அப்படின்னு பலர் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை பத்தின உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு போங்க. தற்போதைக்கு 90 நாட்களுக்கு நாகர்கோவில் டவுனில் நின்று செல்லும் என தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பிறகு அதை நீட்டிப்பார்களா அல்லது மீண்டும் சந்திப்பு வருமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.